வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அது என்ன ஸ்வீட் அப்படின்னா அவள் பாயாசம் அவள் பாயாசம் இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற ஒரு பாயாசம் ரெசிபி இதுக்கு நம்ம ஒரு கப் அவலை எடுத்துகிட்ருக்கோம் ஒரு கப் அவளுக்கு மூணு கப் பால் மெஷர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் அளந்துக்கோங்க சுகர் வந்து அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தேவைப்படும் இப்போது நம்ம பேனில் நாலு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அந்த அவளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் கேஷ்யூ கேஷ்யூ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே வதக்குறதுனாலும் நெய் ஊற்றி வதக்கிட்டு தனியாக பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் அவள் வறுத்து வறுத்துக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக தான் வறுத்து போடுவேன் ஸோ வந்து நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு அவளை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இது நல்லா வறுபடட்டும் இது வந்து சுருங்கி நம்மளோட அரிசி மாதிரி ஆகும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு பால் எடுத்து பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நான் எந்த கப்பில் அவல் எடுத்துருக்கணும் அதே கப்பில் மூணு கப் பால் எடுத்துக்கிறேன் பால் வந்து திக்கான பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து தண்ணி ஊற்றாத பாலாக மூணு கப் எடுத்துக்கலாம் இது நான் ஏற்கனவே பாயில் பண்ண பால் தான் ஸோ வந்து நான் திருப்பி வந்துட்டு ஹீட் மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன் அதை ஆறிடுச்சு ஸோ அதே பால் தான் யூஸ் பண்ணுறேன் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அவல் ஆட் பண்ணணும் நான் இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டேன் ஏற்கனவே இந்த அவலை நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வேகட்டும் இப்போது அவள் வந்து வெந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அவள் வெந்துருச்சு ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் அரை கப்லேருந்து கம்மியாக வேணும்னா ஆஃப் கப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா முக்கால் கப்பு அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப தித்திப்பாயிடும் ஸோ முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் என் கேஷ்யூக்கு பதிலாக பாதாம் போட்டு நெய்ல வறுத்து போடப் போகிறேன் கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ போட்டுக்கோங்க நான் இப்போ பாதாமையும் காஞ்ச திராட்சையும் நெய்யில் வதக்கி எடுக்கப் போகிறேன் ஸோ நான் அதுக்கு நெய் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஊற்றிக்கிறேன் நான் நாலு டீஸ்பூன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் அதுதான் ஸோ வந்து நம்ம இப்போ நான் பாதாமையும் காஞ்ச திராட்சையும் போட்டு பொறித்து எடுத்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ காஞ்ச திராட்சை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது உப்பி வர டைமில் நம்ம எடுத்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சுவையான அவல் பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இருக்கிறதுலே இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இதை நீங்கள் கண்டிப்பாக ப பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching. நன்றி